புத்தர்கள் ஞானத்தில் சிறந்தும் யோகத்தில் உயர்ந்தும் இருப்பவர்கள் என்ற முன்னுரையோடு துவங்குகிறது இந்த புத்தகம். இதில் சாங்கிய வேதமும் மற்றும் இறை கோட்பாடும் கடவுள் வாழ்த்து ஆகிய இரண்டு தலைப்புகளில் நான் பேச வந்துள்ளேன். சாங்கியம் என்றால் ஞானம் என்று பொருள். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே வேதங்கள் உருவாகிவிட்டது என்றும் கூறப்படுகின்றது. இந்திய தத்துவங்களில் மிக பழமையானதும் சிறப்பானதும் முன்னோடியுமான தத்துவம் சாங்கிய வேத தத்துவங்களாகும். இந்த சாங்கிய வேத தத்துவங்களை வியாசர் பிராகிருத மற்றும் பாலி மொழி கலப்பு செய்து ரிக், யஜுர், சாம, அதர்வண என்று வேதங்களாக மாற்றி அமைத்தார். பின்பு வந்த அரசர்களால் இந்த வேதங்கள் வளர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. சாங்கிய யோகம் என்றால் சாங்கியம் உணர்த்தும் தத்துவங்களை நடைமுறைப்படுத்தும் விளக்கமே சாங்கிய யோகம் எனப்படும். புற உலகோடு அலையும் மனதை ஆன்மாவோடு இணைய செய்வதே யோகம் என்றும் விளக்கப்படுகிறது. கபிலர் என்னும் முனிவர் வகுத்த யோகமே சாங்கிய யோகமாகும். இச்சாங்கிய யோகத்தை சனகர், சனந்தனர், சனர்குமாரர், சிவயோகமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர் ஆகிய எண்மர் பயிற்சி கற்றதாகவும் கூறப்படுகின்றது. யோகத்தை பற்றியதான கருத்துக்களை நம் சித்தர்களின் பார்வையில் தெரிந்து கொள்வோம். சித் என்றால் அறிவு என்பது பொருள். சித்தை உடையவர்கள் சித்தர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் மற்றும் அரிய அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். விஞ்ஞான வளர்ச்சியில் இன்று உணரும் பல கருத்துக்களை சித்தர்களின் பாடல்களில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கூறப்பட்டுள்ளது. நவீன விஞ்ஞான உலகத்திற்கு முன்னோடிகளாகவும் பாலமாகவும் சித்தர்கள் விளங்குகின்றனர். எண்பெரும் அட்டமா சக்திகளான அனிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய எண்பெரும் சக்திகளை கொண்டவர்களே சித்தர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அத்தகைய அஷ்டாங்க யோகத்தையே திருமூலர் தம்முடைய பாடலில் இயம நியமமே எண்ணிலா ஆசனம் நயமுரு பிராணாயானம் பிரத்யாகாமம் தாரணை சயமிகு தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவதுமாமே என்றும் விளக்குகிறார். அண்டத்தில் உள்ள இறைவன் நம் உள்ளமெனும் கருவறையில் உணர்வதே மெய்ப்பொருள் உணர்தல் என்றும் சித்தர்கள் வழிகாட்டுகின்றனர். அம்மெய்ப்பொருள் உணர்தல் பற்றி நம் கடவுள் வாழ்த்தில் அறிந்து கொள்வோம். எந்த செயலையும் தொடங்கும் பொழுது அது இனிதை நிறைவேற கடவுளை வாழ்த்தி தொடங்குவது தமிழ் மரபு. அதன் அடிப்படையிலேயே இந்த புத்தகத்திலும் கடவுள் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. கம்பராமாயணத்தை எழுத தொடங்கிய கம்பர், உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகு இழா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலி என்னும் கடவுள் வாழ்த்து பாடலில், உலகங்கள் யாவையும் படைத்து காத்து அழிக்கும் முடிவிலா விளையாட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இறைவனின் திருவடிகளை தம் வணங்குவதாக கூறுகிறார் கம்பர். திருமந்திரத்தில் திருமூலர், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றவன் மூன்றனுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பச் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே. இதில் ஒன்று என்பது சிவம் என்றும், இரண்டு என்பது அவனின் மறுபாதி வடிவம் சக்தி என்றும், மூன்று என்பது அன்பு அறிவு ஆற்றல் என்றும், நான்கு என்பது சிவசிவ என்னும் பொருள்மறை என்றும், ஐந்து என்பது அவனின் திருவருட்தொழில் என்றும், ஆறு என்பது சிவனின் திருவடிகளை சேர்ப்பிக்கும் வழிகள் என்றும், ஏழு என்பது ஏழு வகை ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற எண்வகை பொது வடிவங்களாக இறைவன் விளங்குகிறான் என்றும், ஆதியாக இருக்கிற அவனே அனைத்திற்கும் அடிப்படையாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறார் திருமூலர். இந்த கருத்தினையே வள்ளுவர் தம்முடைய குரலில், கோளில் பொறியின் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, அதாவது என் குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை, கேட்காத செவி பார்க்காத கண் போன்றவற்றை பயனற்றன என்று கூறுகிறார். வள்ளுவரின் முதல் குரலான அகர முதற எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் குரலில், உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களும் கடவுளை ஆதியாகி இறைவனையே முதன்மையாக கொண்டுள்ளது என்று கூறுகிறார். தேம்பாவணியின் கடவுள் வாழ்த்திலும், தூய வேறிய கமல பாதம் வினையர பணிந்து போற்று என்று, அனைத்திற்கும் அடிப்படையாகி எல்லாவற்றையும் கடந்து தம்முள் உறைந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை தம் வணங்குவதாக கூறுகிறார் வீரமாமுனிவர்.
திருமந்திரத்தில் திருமூலர், மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவில் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்து பருந்தது போல நினையாதவர் கிளை இன்பந்தானே என்றார். அதாவது பனை மீது மேலிருக்கும் பருந்து அங்கு பனம்பழம் இருப்பதை உணராது, கீழிறங்கி உணவு தேடுவது போல உள்ளத்தில் உறைந்திருக்கும் இறைவனை உணராதோருக்கு துன்பமே நேரிடும் என்று கூறுகிறார் திருமூலர். அதனையே திருவள்ளுவர், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். உள்ளமெனும் கருவறையில் குடிக்கொண்டுள்ள இறைவனை இடைவிடாத நினைப்பவருக்கு இன்ப உலகில் நீடோடி வாழ்வர் என்று கூறுகிறார். உள்ளத்தில் உறைந்திருக்கும் இறைவன் தமக்குள் நித்தியவாசம் செய்வதாக கூறுகிறார் நம்மாழ்வார். உள்ளத்தில் உறைந்திருக்கும் இறைவன் கணிக்க முடியாத பிரகாச ஒளியாயிருக்கிறார் என்று கூறுகிறார் உமறுப்புலவர். உள்ளத்தில் உறைந்திருக்கும் இறைவன் கணிக்க முடியாத பிரகாச ஒளியாயிருக்கும் அவ்விறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் குடிக்கொண்டுள்ளான் என்று கூறுகிறார் வள்ளலார். அதனையே இந்த பாடல் மூலமாக எப்பொருளாகி எமக்கொருள் புரியும், செம்பொருளாகிய சிவமே சிவமே என்று. எனவே இறைவன் தமக்குள்ளே இருக்கிறான் என்றும், தன்னுணர்வே ஒருவனை தெய்வ நிலைக்கு இட்டு செல்லும் என்றும் வேதாத்திரி மகரிஷி தம்முடைய பாடலில் இவ்வாறு விளக்குகிறார். அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தாள் நீ சிறியோன், அவனை அறிந்தாள் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்கிறார். எனவே தன்னுணர்வே ஒருவனை தெய்வ நிலைக்கு இட்டு செல்லும் என்று கூறுகிறார் வேதாத்திரி மகரிஷி. இறுதியாக திரு ஜெயராமன் ஐயா அவர்கள் இந்த நூல் வெளியீட்டில் மகரிஷி, சித்தர்கள், கவிஞர்கள், புலவர்கள் போன்றவர்களின் ஆழ்ந்த கருத்துக்கள் என்னும் பூக்களை பறித்து மனிதன் என்னும் நூலில் கோர்த்து தெய்வீகமான உடல் என்னும் மாளிகை பாதுகாத்து அதில் உயிரையும் அறிவையும் உயர்த்தி பரம்பொருளோடு இணைத்து கொண்ட லட்சியத்தை காலத்தோடே நிறைவு செய்யவும் இப்பூ உலகில் மக்கள் இன்புற்று வாழவும் இது போன்ற பல நூல்களை இயற்ற வேண்டும் என்று கூறி ஜெயராமன் ஐயா அவர்களை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக நேர்த்தியாக தன்னுரை வழங்கிய ரா. பிரியதர்ஷினி அவர்களுக்கு நன்றி.